ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2022 தேர்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரீவியூ பார்க்க போறோம். செடன் பார்க் ஹாமில்டன்ல தான் இந்த மேட்ச் நடக்க போது. மார்ச் 5 2 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 6:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிபிலிட்டி ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. ஒன் டே கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஓவரால் ஃபார்மெட்டில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கனால அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கிளவுட் கண்டிஷன், மழை பெய்யுமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் தான். ஏன்னா ஹாமில்டனை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் அந்த சின்னதாக கிளவுடில் சின்ன சவர் வரலாம், பட் பாசிபிளி இல்லை அப்படின்றது தான் இப்போதைய ரிப்போர்ட்டு. லெவன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாசிபிளி இந்த லெவன் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அலானா கிங்குக்கு பதிலாக டார்சி ப்ரௌன் வரலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டார்சி ப்ரௌன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த ஸ்டார்ட் மேட்ச்சில் அவங்களோட ஸ்விங்கு இனிஷியல் பால் சூப்பராக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் நிறைய டைம் இருந்திருக்கு. அந்த பிளேஸை அலானா கிங் எடுத்துக்காமல் டார்சி ப்ரௌன் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாசிபிளி இந்த லெவன் தான் இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்திரேலியாவில் ஹீலி, ஹெய்னஸு, லேர்னிங், பெரி, மூனி, மெக்ரத்து, கார்னர் இவங்க வரைக்குமே பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அனபல்ஸ் அதில் வந்து டாப் ஆர்டரில் இறங்கும் போதெல்லாம் பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த பேட்டிங் டெப்த்து. செஸ் தனஸ்னு ஒரு டீசெண்ட் ஆல்ரவுண்டர். அலானா கிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே சிறப்பாக பண்ண முடியும். நேகன் சூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பவுலர், வேர்ல்டு நம்பர் ஒன்னாலாம் இருந்திருக்காங்க அப்படின்றதும் இருக்குது. இப்போதே வேர்ல்டு நம்பர் ஒன் பார்க்கும்போது ஜெஸ் சனாசன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுவாங்க. கரண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீலி கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பிபிஎல்ல டபிள்யூபிபிஎல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டதை பார்த்தோம். ஹெய்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் கம்பேக் ரீசன்ட் டேஸில் கொடுத்துருக்காங்க. எலைஸ் பெரிய பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி பண்ண வேண்டிய இடத்துல ஓரளவுக்கு பண்ணுறாங்க. இருந்தாலும் முன்னிருந்த பெரிய இப்போ பார்க்க முடியலை. மூனியை பொறுத்த வரைக்கும் செம ஃபார்மில் இருக்காங்க. மெக்ரத்தை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். கார்னரை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. போலிங் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட் ஹேண்டர்ஸாக முழுசாக இங்கிலாந்தில் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது கார்னரோட போலிங் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதில் இங்கே எதிர்பார்க்க தேவையில்லை. ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லிடலாம். ஹீலி, ஹெய்னஸு, மெக்லேர்னிங் அண்டு மூனி, மற்ற எல்லாருமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் வீசலாம். ஜெஸ்டன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வீசினாங்கன்னா 10 ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதானா கிங் பிளேஸில் பாசிபிளி டார்சி ப்ரௌன் இருந்தால் ஓப்பனிங் ஸ்பெல் டார்சி ப்ரௌன்ட்டேருந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவர்ஸ் கண்டினியூவாக அவங்கள்ட்டேருந்து வீச விடுவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. மேகன் சூட்டும் இனிஷியல் ஓவர்ஸ் வீசுவாங்க அப்படிங்கிறது இங்கே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அனாபல்ஸ் அதெல்லாம் அந்த பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு ப்ளஸ் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க அப்படின்றது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். இங்கிலாந்து சைடு பியூமண்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க வித் லாரன் மின்ஃபீல்டு ஹில். வியூமண்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்ஸ்மேன், அவங்களுக்கு இன்னிங்ஸ் பில்ட் ஆயிடுச்சுன்னா வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்றது தெரியும். நல்லா விளையாடுவாங்க அந்த ஒரு விஷயத்தில். பட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. எகெயின்ஸ்ட் டாஸி ப்ரூனாக இருந்தாலும் மேகன் சூட்டாக இருந்தாலும் இங்கே கண்டிஷன் க்ளவுடியாக இருக்கிறதுனால மின்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பிளே, பெரிய இன்னிங்ஸ் பின்பு பில் பண்ணுறது அந்தளவுக்கு சுலபமாக அவங்களுக்கு இருக்காது. ஹெதர் நைட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ் உமன், சில நேரத்தில் பவுல் பண்ணுறோன்னா நிறைய நேரத்தில் பவுல் பண்ணாமல் இருக்கிறாங்க. டோர்னமெண்ட் ப்ராக்ரஸில் கொஞ்சம் போக போக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பேர்த் மூனி, ஹெய்னஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ரொம்ப தூரம் போனாங்கன்னா ஹெதர் நைட்டோட ஆஃப் பிரேக் பவுலிங் இருக்கலாம். ஸோ சீவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டாக மீடியம் டீசெண்டான பேட்ஸ் உமன், அவங்க டீசெண்டாக விளையாடுவாங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஃபஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க, போக போக செட்டில் ஆவாங்க, அதுதான் சீவரோட ஸ்டைலு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு 10 ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் பேட்டிங்கில் டாப் ஆர்டர் இருக்கிறதுனால மிஸ் பண்ண தேவையில்லை. எமியலன் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், சில நேரத்தில் பெரிய இன்னிங்ஸ் பில் பண்ணியும் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ தூரம் பண்ண முடியும், ஒரு குவாலிட்டி யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்னா யோசிக்க வைக்குது. சோஃபி டங்லியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டிங் பண்ண முடியும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் அவங்க வீசுறது இல்லை, ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டர் அப்படின்னு பார்க்கலாம். இன்னிங்ஸை குயிக்காக எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போக முடியும், ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டியும் இருக்குது. டெனலி வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அப்படின்றது T20 ஃபார்மேட்டில் நிறைய டைம் பண்ணியிருக்கோம், சில நேரத்தில் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பட் லேட்டாக வருவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. கேத்தரின் பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ் உமன், அதே நேரத்தில் போலிங்கில் சிறப்பாக வீச முடியும், குறிப்பாக ஸ்லாகில் வீசுவாங்க, இனிஷியல் ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சோஃபி எக்லன்ஸ்டோன் கூட ஸ்லாகில் வீசுவாங்க, கூடவே மிடில் ஓவர்ஸில் வீசக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு நம்பர் 2 இருக்காங்க.
ஹானியஸ் ரூபஸோ பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது நிறைய டைம் பண்ணியிருக்க ஒரு விஷயம். இனிஷியல் ஓவர்ஸு ஃப்ரண்ட்டோட இவங்க சேர்ந்து வீசுவாங்க, மிடில் ஓவர்ஸில் கேட் கிராஸ் வீசுவாங்க. ரீசன்ட் டேஸில் கேட் கிராஸோட விக்கெட் டேக்கிங் ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக மிடில் ஓவர்ஸில் குயிக்காக அடிக்கணும் அப்படிங்கும்போது இவங்களோட டிஃப்ரெண்ட் பால், கொஞ்சம் பால் பிச்சான உடனே ஒரு டிஃப்ரெண்ட் பேஸில் போகுது, அதில் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. விக்கெட் டேக்கிங் போலாக கேட் கிராஸ் இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ரேச்சல் ஹெய்னஸு, மேகன் சூட், இவங்க ரெண்டு பேரும் ஜிஎல் பிக்குக்கு யோசிக்கிறாங்க, பர்சன்டேஜாக குறைவாக எடுத்திருக்காங்க. டாப் ஆர்டரில் ஹெய்னஸ் இறங்குறாங்க. மேகன் சூட்டை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக குறைவாக இருக்கிறதுக்கு ப்ராபப்ளி அவங்களோட அந்த பர்சன்டேஜ், ஸோ அவங்களோட கிரெடிட் அப்படின்றது ப்ராப்ளமாக இருக்குது. டாமி பியூமண்ட்டும் அதே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். எமி எலன் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீலி அதிகமாக எடுத்துருக்கிறதுனால, டாப் ஆர்டரில் ஹீலி இறங்கிறதுனால எமி எலன் ஜோன்ஸை அவ்வளோ கண்டுக்காமல் இருக்காங்க. பட் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் க்ளவில் சில பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்க முடியும். பேட்ஸ்மேனியை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கு யோசிக்கும் போது இனிஷியல் விக்கெட் விளர பட்சத்தில் மிடில் ஆர்டரில் பேட்ஸ்மேனி சூப்பராக விளையாட முடியும். T20 நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒன் டே கிரிக்கெட்லேயும் டாப் 10 இருக்கிற ஒரு பிளேயர் தான் பேட்ஸ்மேனியை பொறுத்த வரைக்கும். கேப்டனை ஃப்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். போலிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 10 overs அப்படின்றது வீசுவாங்க. அது மட்டும் இல்லை, பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20-30 கான்ட்ரிபியூஷன் மினிமம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் 50+ அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங் கொடுக்க முடியும். ஸோ ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு குவாலிட்டியான பேட்டிங் யூனிட் ஒரு பக்கம் இருக்கோ அதே அளவுக்கு இங்கிலாந்துன்னு சொல்லலாம். பட் கேம் சேஞ்சர் அப்படின்ற முறையில் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரைட், டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிற விஷயம் ஆல்ரவுண்டர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எலைஸ்பெரி, சீவ, மெக்ரத்து, ஃப்ரண்ட்டு இவங்க நாலு பேரும் கண்டிப்பாக ஆல்ரவுண்டரில் தேவை. ஏன் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணுதுன்னா, ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணுறேன்னா கிரெடிட் பெரிய இஷ்யூவாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 10-10, 9.5, 9 அப்படின்ற அளவுக்கு இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. பவுலர் சைடும் போயிடுவோம். பவுலரை பொறுத்த வரைக்கும் மேகன் சூட் போகணும், பட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். எக்லஸ்டோன் கண்டிப்பாக 10 overs வீசுவாங்க. விக்கெட் டேக்கிங், பேட்டிங் எல்லாத்துலேயும் பண்ண முடியும். ஜெனசன் வேணும்னா எடுத்துக்கலாம். கேட் கிராஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 3 பேரை எடுத்தாகணும். இப்போ நம்ம விக்கெட் கீப்பர் அப்படின்னு போகும்போது ஹீலியா இல்லை ஜோன்ஸா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஹீலியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்குது. இனிஷியலாக ஸ்விங்கில் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சடனாக ஆனால் பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும், அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. பர்சன்டேஜாக அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. க்ளவ் ஒர்க்கில் சில பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்க முடியும். ஜோன்ஸா இல்லை ஹீலியா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நைட்டு எடுத்துக்கலாம். சில நேரத்தில் போலிங்கில் ஒரு ஹேண்டி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். மெக்லேனிங் எடுத்தோன்னா கிரெடிட் லெவலில் பிரச்சனை தான். ஸோ இங்கே மெக்லேனிங் பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. மூனி அண்டு டங்லி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். வேறு மாதிரி எடுக்க முடியாது. எல்லாம் எம்எல்ஆம்ப் வந்து ஸ்குவாடில் இருந்தால் கூட 11 இருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஒரே ஒரு மேட்ச் ஒன் டே கிரிக்கெட்டில் விளையாண்டுருக்காங்க, அதை டக் அப்படின்ற முறையில் தான் அவுட் ஆயிருக்காங்க. டீசன்ட் பிளேயர், டொமஸ்டிக்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய மேட்ச்சில் நம்ம கேப்டன் அப்படின்ற ரேஞ்சில் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயராக எம்எல்ஆம்ப் இருந்திருப்பாங்க. பட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது டைரெக்டாக வேர்ல்ட் கப்பில் இறக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதனால் டங்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். மிடில் ஆர்டரெலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றதுனால யோசிக்க வைக்கிது. ரைட், ஸோ இங்கே கண்டிப்பாக வந்து கிரெடிட் ப்ராப்ளத்தினால தான் பியூமண்ட்டையோ மெக்லானிங்கையோ வியட்டையோ எடுக்க முடியல அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் ஓரளவுக்கு மிடில் ஆல்ரவுண்டர்ஸை கவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவங்களாம் அதிகமான ஓவர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் குவாலிட்டி அப்படின்றது பயங்கரமாக கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இவங்களோட நீட் அப்படின்றது அவசியமாக இருக்குது. ரைட், கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது பாசிபிளாக சீவரை போடலாம். ஏன்னா 10 overs வீசுறதுக்கான வாய்ப்பு, டாப் ஆர்டரில் இறங்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். வைஸ் கேப்டனாக ஃப்ரண்ட்டை ட்ரை பண்ணலாம். மெக்கரத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கும் மெக்கரத்தை தான் ட்ரை பண்ணுறாங்க. சில நேரத்தில் ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசித்தா தெரியும், 4 பேரை தவிர எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. 7 பேர் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது சில நேரத்தில் மெக்கரத்துக்கு ஓவர் கிடைக்காம கூட போகலாம். கொஞ்சம் குறைவாக வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரண்ட்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் கான்ட்ரிபியூஷனும் ஃப்ரண்ட்டால் கொடுக்க முடியும். ஒருவேளை ஆஸ்திரேலியா செகண்ட் பேட்டிங் இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னா மெக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயமும் பேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடைக்காம கூட போகலாம். பட் அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரண்ட்டு வைஸ் கேப்டன் அப்படின் மாதிரி யோசிக்க முடியுமா? ஏன்னா விக்கெட் டேக்கிங் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே எடுக்காமல் இருப்பாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும்.
பட் ஓரளவுக்கு 10 ஓவர் கோட்டா வீசுறதுக்கான பாசிபிலிட்டி ஃப்ரண்ட் இருக்கிறதுனால வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை வந்து பெரிய மாதிரி ஆட்கள் ரொம்ப பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும், குவாலிட்டியான ஆல்ரவுண்டர், வேர்ல்டு நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது பெரிய கூட யோசிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.